பண்டிகை காலத்தில் ஒரு கேக் துண்டை கூட சாப்பிட முடியாத நிலை வரப்போகிறது. குறித்த தகவலை இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அத்தோடு கேக்கின் விலையை அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலையில் வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் இருக்கிறது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாட்டில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு அதிகரித்திருப்பதால் குறித்த நிலையை செய்ய வேண்டிய காரணம் ஏற்பட்டுள்ளது என்றும் வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டுகிறது. நாட்டுக்கு முட்டைகளை இறக்குமதி செய்ய வேண்டும், இல்லையென்றால் பண்டிகை காலத்தில் ஒரு கேக் துண்டை கூட சாப்பிடுவதற்கு ஏங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறது. முட்டைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்றவர்கள் சந்தையில் முட்டைக்கு சேர்க்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளார்கள் என்ற விடயத்தையும் பூடகமாக சொல்லியிருக்கிறது வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம். முட்டையை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் குறித்த சங்கத்தின் தலைவர் என்கே ஜெயவர்தன தெரிவித்திருக்கிறார். நாட்டில் கடும் முட்டை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் நோக்கில்தான் முட்டை உற்பத்தியாளர்களால் இப்படியான சூழ்ச்சியான சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். இதனால் முட்டைகளை இறக்குமதி செய்வதை விட மாற்று வழியில்லை என்றும் சங்கத்தின் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டுகிறார். இந்த முரண்பாடுகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 19 தேதி முட்டைக்கான உச்சபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானி அறிவித்தலை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு விதித்துள்ள நிலையிலேயே ஏற்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.